மன்னியுங்கள், அனைத்து ஸ்கூட்டர்களுக்கும் 5 வருட காப்பீட்டுக் கொள்கை இருப்பதால் உங்கள் ஸ்கூட்டரை பழுது பார்ப்பதற்கு உங்கள் காப்பீட்டுக் கொள்கையை பயன்படுத்தலாம். ஒருவேளை அவர் சொல்வது சரிதானா? நான் ஒரு ஸ்கூட்டர் வாங்கிய போது ஒரு ஷோரூம் தோழர் என்னிடம் கூறினார், நாளை நான் அவர்களின் ஷோரூமுக்கு சென்று எனது ஸ்கூட்டரை பழுது பார்ப்பேன். நேற்று நான் ஒரு விபத்தை சந்தித்தேன். எனது ஸ்கூட்டரை பழுது பார்க்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இதன் விலை என்ன? உங்கள் ஸ்கூட்டரின் நிபந்தனையின்படி 5000 ரூபாய் செலவாகும். ஆனால் என்னிடம் இன்சூரன்ஸ் பாலிசி மற்றும் சொந்த டேமேஜ் பாலிசி உள்ளது. இவை இரண்டிற்கும் 6000 ரூபாய் செலுத்தியுள்ளேன். ஐயா, எனக்கு 5 நிமிடம் கொடுங்கள், நான் சரிபார்த்துவிட்டு உங்களிடம் வருகிறேன். ஐயா, உங்கள் ஸ்கூட்டரில் 5 வருடங்கள் 3ம் தரப்பு பாசிச்சியாக உள்ளது. ஆனால் கடந்த ஆண்டு காலாவதியான சொந்த டேமேஜ் பாலிசி 1 ஆண்டு மட்டுமே உள்ளது. உங்களுக்கு தவறான புரிதல் இருப்பதாக நினைக்கிறேன். உங்கள் சொந்த சேத கொள்கை காலாவதியாகிவிட்டதால் உங்கள் 3ம் தரப்பு கொள்கையிலிருந்து எதையும் நீங்கள் கோர முடியாது. 5000 ரூபாய் செலுத்துவதற்கு பதிலாக 700 முதல் 800 ரூபாய் வரை செலவாகும். எப்போதும் சொந்த சேத கொள்கை ஒவ்வொரு ஆண்டும் புதுப்பிக்கப்பட வேண்டும். எந்த ஒரு விபத்திலிருந்தும் பாதுகாக்கும் பொருட்டு பூஜ்ய செலவில் அதை சரி செய்ய வேண்டும். 3ம் தரப்பு பாலிசியானது 5 வருடங்கள் நீடிக்கும் காப்பீட்டுதாரரை உள்ளடக்கியது. நீங்கள் மற்றொரு நபரை தாக்கி விபத்து ஏற்பட்டால் அந்த நபர் உங்களுக்கு எதிராக உரிமை கோரினால் அதன் பாலிசியில் நபரின் ஸ்கூட்டருக்கான சேதங்களை பெற 3ம் தரப்பு கொள்கையை பயன்படுத்தலாம். ஓடி பாலிசியை எடுத்து உங்கள் ஸ்கூட்டருக்கு ஏதேனும் சேதம் ஏற்படாமல் உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இந்த வீடியோ இன்சூர்மைல் என் கல்வி தொடரின் ஒரு பகுதியாகும். நன்றி.